அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த பகுதியில எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த ஒரு எந்திரம் மட்டும் நம்ம கையில இருந்தது அப்படின்னா போதும், நிச்சயமா நாம விரும்பிய நபரை நம்மளை தேடி வரவழைக்க முடியும். அவங்க இருக்கிற இடம் எங்க இருந்தாலும் சரி, அந்த இடத்துல ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாம நம்மள தேடி நம்ம கிட்ட ஓடி வந்துருவாங்க. அந்த அளவுக்கு அவங்கள தித்து பிடிக்க வைக்கக்கூடிய ஒரு சூப்பரான வசிய முறை இது. இந்த வசியத்தை எப்படி பண்ணணும், இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பத்தி இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னா, ஒரு பேப்பர், அடுத்ததா ஒரே ஒரு கிராம்பு, ஒரு பிளாக் கலர் பேனா. நீங்க எடுக்கக்கூடிய கிராம்பு பாத்தீங்க அப்படின்னா முழுமையான கிராம்பா இருக்கணும், அதாவது மேல் பக்கம் அதனுடைய பூ வந்து இருக்கணும், டேமேஜ் ஆன கிராம்பா இருக்கக்கூடாது. எந்த நாள்ல பண்ணா நமக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னா, திங்கள்ல இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்குள்ள செய்யலாம். ஒரே ஒரு நாள் மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க, செவ்வாய்க்கிழமை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மற்றபடி அமாவாசை, பௌர்ணமி இதுல கூட நீங்க தாராளமா ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்க ஒரு நபரை விரும்பி இருக்கீங்க, அந்த நபர் உங்ககிட்ட பேசாம இருக்கிறாங்க, உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்கிறாங்க, உங்களை அவாய்ட் பண்றாங்க, உங்களை பிளாக் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா, இது நீங்க தாராளமாக நீங்க ஃபாலோ பண்ணலாம். இது என்ன டைமிங்ல பண்ணணும் அப்படின்னா, ஒரு நைட் டைம்ல பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இரவு 8 மணிக்கு மேல இதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு ஒயிட் கலர் பேப்பர்ல பிளாக் கலர் பேனாவால நான் சொல்லக்கூடிய எந்திரத்தை நீங்க வரைஞ்சுக்கணும். இந்த எந்திரம் டிஸ்பிளேலயும் வரும், அந்த டிஸ்பிளேல இருக்கக்கூடிய எந்திரத்தை பார்த்து அதே மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஆனா நான் சொல்ற முறைப்படி தான் இதை நீங்க வரையணும், ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபாலோ பண்ணா மட்டும்தான் ரிசல்ட் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் இப்ப நீங்க பார்க்கக்கூடிய எந்திரத்துல எப்படி கோடுகள் இருக்குதோ அதே மாதிரி கோடுகள் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் மேல 786 அப்படின்றத போட்டுருங்க. இப்ப ரைட் ஹேண்ட் சைட்ல ஃபர்ஸ்ட் என்ன நம்பர் இருக்குதுன்றத பாருங்க, 6 3 9 இந்த வரிசையில எழுதிக்கணும். இப்போ சைட் என்ன பண்ணணும் அப்படின்னா யாரும் கால்படாத இடத்துல புதைச்சிருங்க, அப்படி இல்லைனா இது முழுவதுமே எரிச்சிடணும். சாம்பலை கால்படாத இடத்துல போட்டு வந்துருங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் அந்த டவுட் இந்த கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனல்ல வர இருக்குது, அதனால இன்னும் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasiyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.